ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிங்க் ஸ்கொயர் தமிழ். இன்றைக்கி வந்து நான் என் வீட்டில் கீரை எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து நீங்கள் எந்த கீரைக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேனில் வந்து நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணியில் வந்து நான் 3 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 4 பச்சை மிளகாவை 2 நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு இந்த தக்காளிலாம் நல்லா வேகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு 5-6 நிமிஷம் ஆகும் அதுக்கு. இப்போ வந்து தக்காளி நல்லா வெந்திருக்கு, தோல்லாம் பிரிஞ்சு நல்லா சாஃப்டாயிருச்சு. இப்போ வந்து நம்ம கீரை சேர்த்துடலாம். இன்றைக்கி வந்து நான் சிறுகீரை எடுத்திருக்கேன். ஒரு கட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 4-5 தண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கீரையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பே வந்து நல்லா வாஷ் பண்ணணும், இல்லைனா அந்த ஒரு மண் மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்கும், அது வந்து கீரையே ஒரு மாதிரி ஃப்ளேவர் இல்லாமல் மாற்றிடும். ஸோ நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து இந்த தண்ணியில் ஆட் பண்ணுறேன். ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும், வெந்தா வந்து இது ரொம்ப கம்மியாயிரும். இது மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம், கீரை வந்து ரொம்ப நேரம் குக் ஆச்சு அப்படின்னா கலர் மாறிடும், வாசனையும் மாறிடும். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி வந்து இது கூடவே நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு 3 நிமிஷம் போல் ஆயிருக்கு, கீரை வந்து நல்லா ரெடியூஸ் ஆயிருச்சு, அந்த தண்டுலாம் கூட கலர் மாறி வெந்திருக்கு. இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கீரையை ஆற விட்டுறேன். கீரை வந்து இப்போ கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி வச்சுருக்கேன். இது கூட வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இது வந்து விப் பண்ணுங்கள், ஃபுல்லாக அரைக்காமல் சும்மா ஒரு பல்ஸ் கொடுத்து அரைச்சிக்கோங்க. அடுத்தது நம்ம தாளிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கொஞ்சமாக நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து கடுகு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கடுகுலாம் பொரிய ஆரம்பிக்குது. இப்போ வந்து நான் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி சேர்க்கலாம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து உளுந்து வந்து கோல்டன் கலர் ஆகுது இல்லையா, இந்த ஸ்டேஜில் நான் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது வந்து கீரை நல்ல ஃப்ளேவராக இருக்க ஹெல்ப் பண்ணும். அடுத்தது நான் பூண்டு சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு 12 பல்லு பூண்டு வந்து நல்லா மெல்லீஸாக இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கீரைக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்டெப் வந்து இந்த பூண்டை வந்து இந்த எண்ணெயிலே பொரிக்கிறது தான். இதை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் கலர் வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த பூண்டு வந்து நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகணும், அப்போ தான் கீரை வந்து டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கோல்டன் கலர் வந்திருக்கு, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இந்த பூண்டு ஒவ்வொரு பீஸஸுமே. கடைசியாக வந்து நான் ஒரு வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெங்காயம் வந்து வேண்டான்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம், வெங்காயம் சேர்த்தா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க கீரையில் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கீரை பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சால் கீரை பிடிக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் வந்து எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.